ஹலோ, வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பழவேற்காடு எப்படி போறதுன்றத பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பழவேற்காடு போயிருக்கோம். அந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் பொன்னேரி வழியாக நான் பழவேற்காடு போயிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மீஞ்சூர்லேருந்து காட்டூர் வழியாக உங்களுக்கு இன்றைக்கி நான் பழவேற்காடு எப்படி ரீச் பண்ணுறதுன்றதான் இந்த ட்ராவல் வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இங்கேருந்து பழவேற்காடு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 10:00. நான் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறேன்றத அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா காரில் தான். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஜேர்னிங்க, அதனால் ஷார்ட்டஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த வழியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்ததாக இந்த லெஃப்ட் நீங்கள் பார்க்கறது தான் பாரிஸ் கார்னர். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சென்னை பீச் ஸ்டேஷன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மேலே இருக்கிற பிரிட்ஜு. மொத்தமாக இந்த ரூட்டே ஒரு 4 ரோடு கவர் பண்ணாலே பழவேற்காடு ரீச் பண்ணிடலாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ராயபுரத்துலேருந்து தாழாங்குப்பம், அதாவது 800 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் ரோடு தான். லெஃப்ட்டு ரைட்டு எங்கேயுமே கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க N4 பீச்சு. இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதா நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு. இங்கே கூட உங்களுக்கு பழவேற்காடு நண்டு அவைலபிளாக இருக்கும். ஆனால் நம்ம பழவேற்காடுக்கே போயிட்டு பழவேற்காடு மீன் ஏலக்கூடத்தில் இந்த நண்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாங்க. இந்த N4 பீச் ரோடு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் ஆகி மணலி ஹை ரோடில் தாங்க போகும். ஆனால் நான் இன்றைக்கி போக போகிறது பார்த்தீங்கன்னா 800 வழியாக மீஞ்சூர் டச் பண்ணி தாங்க பழவேற்காடு போக போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மணலி ஹை ரோட் முடிஞ்ச உடனே இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க பாரதியார் நகர் பஸ் ஸ்டாப்பு. இப்போ நம்ம 800க்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வர்றது தான் பர்மா நகருங்க. பார்த்தீங்கன்னா N4 பீச்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது 800 போகிறதுக்குண்டான வழி. இந்த ஏரியா வந்து பர்மா நகருங்க. இந்த ஏரியாவில் வந்து நைட்டில் வந்து அத்தம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த மணலி ஹைரோடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீஞ்சூர் பொன்னேரி பழவேற்காடு போகிறதுக்கு எல்லாமே பஸ் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நான் இந்த 800 பீச்சை ரசிச்சுட்டு போகிறதுக்காக தாங்க இந்த பக்கமாக வந்திருக்கேன். N4 பீச்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது 800 போகிறதுக்கு உண்டான வழி வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே மேக்ஸிமம் வண்டிங்க எல்லாமே லெஃப்ட் கட்டாகி தாங்க போவோம். அந்த வழி தான் உங்களுக்கு மணலி மீஞ்சூர் போகிறதுக்கு உண்டான பைபாஸு. அப்படியும் நீங்கள் போகலாம். இப்போது நான் போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 800க்குள்ளே வந்து 800லேருந்து மீஞ்சூர் டச் பண்ணி தாங்க காட்டூர் வழியாக இந்த பழவேற்காடு ரீச் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 800 பீச்சு சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் நிறையா இருக்குது. சரி வாங்க, இப்போ திரும்ப ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அவர் சொன்ன ரோடு போய் ஜாயின் ஆகும் பாரு. இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது தான் தாழாங்குப்பம் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதாங்க 800 மீன் மார்க்கெட்டு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது உங்களுக்கு மீஞ்சூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி போர்டு கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு வருங்க. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கினா உங்களுக்கு வர்றது தான் வடசென்னை அனல் மின் நிலையத்தோட பார்ட் 1, அதாவது ஃபேஸ் 1. Thank you.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 800 வழியாக தாங்க வரும். சுங்கச்சாவடியிலேருந்து உங்களுக்கு பழவேற்காடுக்கு பஸ் இருக்குது, அது திருவெற்றியூர் டச் பண்ணி மணலி டச் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆனால் இப்போது நான் வந்தது பார்த்தீங்கன்னா 800 அனல் மின் நிலையம் பார்ட் 1 டச் பண்ணி தாங்க வரேன். ஸ்ட்ரீட்டை போடும். இப்போது நான் போகிற இந்த ரோடு தான் வந்து NCTPS ரோடு. அனல் மின் நிலையத்துக்கு போகிற டேங்கர் லாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தாங்க போகும். இப்போ இந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலூர். இதுதான் வந்து உங்களுக்கு திருவெற்றியூர்லேருந்து N4 பீச்லேருந்து நீங்கள் மீஞ்சூருக்கு வரத்துக்குண்டான பைபாஸ் ரோடுங்க. இப்போ நம்ம 800 வழியாக NCPTS டச் பண்ணி திரும்ப இந்த மீஞ்சூர் பைபாஸ் ஏறிட்டேங்க. நீங்கள் திருவெற்றியூர்லேருந்து வரும்போது மணலி பைபாஸ் வழியாக கூட வரலாம், ஆனால் அதுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் இங்கே டோல்லாம் மிஸ் பண்ணி தான் இந்த NCPTS வழியாக உள்ளே வந்திருக்கேன். இது ஒரு நல்ல வழி தாங்க சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் அந்தளவுக்கு பெரிய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இல்லைங்க, மேக்ஸிமம் 1 or 2 kilometers டிஸ்டன்ஸாக இருக்கும். வரும்பொழுது எனக்கு ஜேர்னி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது, எங்கேயுமே பிளாக்கே இல்லை, ஈஸியாக நான் இந்த மீஞ்சூர் வந்து ரீச் பண்ணிட்டேன். இப்போ வாங்க மீஞ்சூர் எப்படி இருக்குது, மீஞ்சூர்லேருந்து எப்படி போகலான்றத நம்ம பார்க்கலாம். மீஞ்சூர் வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு. இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, எங்கேயுமே பிளாக் ஆகாது, சூப்பரான ரோடுங்க. இப்போ வாங்க அடுத்து மீஞ்சூர்லேருந்து எப்படி போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன், அதுலேருந்தும் ஒரு 1 kilometer முன்னாடி போனீங்கன்னா வர்றதாங்க மீஞ்சூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம மீஞ்சூர்லேருந்து ரைட் கட் பண்ணியிருக்கோங்க. இது தான் பார்த்தீங்கன்னா காட்டூர் போகிறதுக்கு உண்டான ரோடு. காட்டூர் டச் பண்ணி தான் இப்போ நம்ம பழவேற்காடு போக போகிறோம். ரயில்வே கட் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணி வரும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குறதா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன். மீஞ்சூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வயலூர். வயலூர் தாண்டின உடனே வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டூர். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, நீளமாக போயிட்டே தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு ரோடு எங்கேயும் ரைட்டு லெஃப்ட்டு கட் ஆகாது, ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும், பிளெயின் ரோடு தான், பட் ஆனால் உங்களுக்கு வண்டிங்க மூவிங்லேயே தான் இருக்கும். மீஞ்சூர்லேருந்து ரைட் கட் பண்ணி நம்ம காட்டூர் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடு இன்னும் 9 kilometers தான், ஒரே ரோடு தாங்க. நீங்கள் மீஞ்சூர்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடு தான், நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஒரு நிமிஷம் திரும்ப மீஞ்சூர்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்போது காட்டூர் வழியாக வந்துட்டு இருக்கோங்க. இந்த இடத்துல ரோடு ரெண்டாக பிரியுது, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் வர தான் பொன்னேரி ரோடு, இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் பழவேற்காடு போக போகிறோம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சிவாக்கம் கூட்டு ரோடுன்னு பேருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பொன்னேரிக்கு போகிறதுக்கு உண்டான ரோடு. இப்போ நம்ம போக போகிறது பழவேற்காடு. இந்த இடத்துல பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் போகிறதுக்கு போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 9 kilometers பழவேற்காடு ஏரி, பழவேற்காடு கடல், சூப்பரான ஒரு போட்டிங் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், இந்த 9 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். ரோடு ரெண்டு பக்கமுமே ஓப்பனில் தான் இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த ஜேர்னியும் நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் இங்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நான் பழவேற்காடு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்து தான் பழவேற்காடு பஸ் ஸ்டாண்டு. பழவேற்காடு மார்க்கெட் ரொம்பவே பெருசாக இருக்குது. இது தாண்ட உடனே வர்றதான் பழவேற்காடு மீன் மார்க்கெட்டு. இப்போ நான் மீன் மார்க்கெட்டில் தாங்க இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ண போகிறேன். 10 மணிக்கு சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, இங்கே நான் 12:30 வந்து ரீச் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸுங்க. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தால் 2 ஹவர்ஸில் இந்த பழவேற்காடு பீச்சுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பிபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.